நாட்டில் குறைவடைந்த கோவிட் தொற்றாளர்கள் சுகாதார அமைச்சகம் மறுப்பு முப்பது வயதுக்கு மேற்பட்ட தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் குறித்து சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் கைதிகள் மிரட்டல் சம்பவம் சிறைச்சாலை தலைமையகம் மதுபான சாலைகளை திறக்க உத்தரவிட்டது யார் வெளியானது அறிவித்தல் விவசாயிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்தமகே அமெரிக்கா சென்றார் ஜனாதிபதி கோட்டாபாய இலங்கையின் பதினான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை

நாளாந்தம் குறைந்த எண்ணிக்கையிலான பிசிஆர் மற்றும் விரைவான ஆன்டிஜென் சோதனைகள் காரணமாகவே நாளாந்த கோவிட் தொற்றுகள் குறைந்துவிட்டன என்ற கூற்றை சுகாதார அமைச்சகம் நேற்று நிராகரித்துள்ளது பிசிஆர் சோதனைகளை விட ஆன்டிஜென் சோதனைகளை நடாத்துவதற்கே முன்னுரிமை வழங்கப்படுவதாக சுகாதார சேவைகளின் துணை இயக்குநர் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் கூறியுள்ளார் இருப்பினும் இதில் எட்டு இறக்கங்கள் இருக்கக்கூடும் மாறாக தாம் வேண்டுமென்றே பிசிஆர் சோதனைகளின் எண்ணிக்கையை குறைக்கவில்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் பிசிஆர் சோதனை திறனை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேவைப்படும் போது அதனை பயன்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முப்பது வயதுக்கு மேற்பட்ட தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பண்டாரவளை மற்றும் மன்னார் நகரங்களுக்குள் நுழைவதை தடை செய்வதற்கான நடவடிக்கை குறித்து தாம் எந்தவித வழிகாட்டுதல்களையும் வெளியிடவில்லை என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது சுகாதார சேவைகளின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் இதுபோன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டுமாயின் சரியான வழிமுறை இருக்க வேண்டுமென்று அவர் கூறினார் இப்போதுவரை அத்தகைய நடவடிக்கையை செயல்படுத்துவது தொடர்பான எந்த வழிகாட்டுதல்களையும் தாம் வெளியிடவில்லை என்று அவர் கூறியுள்ளார் தடுப்பூசி அட்டை இல்லாமல் குறித்த இரண்டு நகரங்களுக்குள் நுழைய முயன்றவர்களை பாதுகாப்பு படையினர் திருப்பி அனுப்புவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் கோவிட் தடுப்பூசி குறித்து அந்தந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களாலேயே உரிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிபரால் அல்லது அரசாங்கத்தினால் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி அறிவிக்கப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார் தமக்கு கிடைத்த தகவல்களின்படி இரண்டு நகரங்களில் தொடங்கப்பட்ட நடவடிக்கை ஒரு நாள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டது என்று பேச்சாளர் தெரிவித்துள்ளார் வெளிக்கடை சிறை வளாகம் மற்றும் அன்ராதபுரம் சிறைச்சாலையில் சிசிடிவி கேமராக்களவையும் பொருத்தப்படவில்லை என சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்துள்ளது சிசிடிவி கேமராக்கள் பூசா அங்குன கதத்தாரா சிறைகளில் மட்டுமே பொருத்தப்பட்டுள்ளன இதன்படி சிறைத்துறை முன்னாள் அமைச்சர் லோகான் ரத் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்த விசாரணையில் சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்த முடியாது என்று சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர் எனினும் நாட்டின் ஒவ்வொரு சிறையிலும் நுழையும் எந்த ஒரு நபரின் பதிவுகளையும் வைத்திருக்க ஒவ்வொரு சிறையிலும் ஒரு பதிவு புத்தகம் இருப்பதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர் குறிப்பாக இது போன்ற பல பதிவு புத்தகங்கள் சிறைகளின் ஒவ்வொரு பிரிவுகளிலும் உள்ளன முன்னாள் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் ரோஹான் ரத்வத் கைதிகள் தினமான கடந்த பனிரெண்டாம் தேதி அனுராதபுரம் சிறைக்குள் மது போதையில் நுழைந்து இரண்டு தமிழரசியல் கைதிகளை துப்பாக்கி முனையில் மண்டியிட வைத்து கொலை செய்வதாக மிரட்டியதாக தகவல்கள் வெளிவந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அனுராதபுரம் சிறையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை நீக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் குழு தலைவர் சட்டத்தரணி சேனக பெரேரா ஊடகவியலாளர் சந்திப்பில் குற்றம் சாட்டியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இருந்து காலால் வரித்தனை திணைக்களத்திற்கு உத்தியோகபூர்வ மற்ற முறையில் வழங்கப்பட்ட உத்தரவை நாடு முழுவதும் உள்ள மதுபான சாலைகளை திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது கலால் வரி திணைக்களத்தில் அனுமதி பெறப்பட்ட மதுபான சாலைகள் மற்றும் பியர் மற்றும் வைன் விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது மதுபான விற்பனையில் நிலவும் கட்டுப்பாடுகளை தளர்த்துமாறு நிதியமை உயர் அதிகாரியொருவரின் தொலைபேசி ஊடாக கலால் வரி திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களத்தின் அதிகாரியொருவர் கூறியுள்ளார் எனினும் நிதியமைச்சிலிருந்து இதுவரை உத்தியோகபூர்வ எழுத்து மூல அறிவிப்பு கிடைக்கும் எனவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் தொடர்ந்தும் தமது நெல்லை விற்பனை செய்வதை தவிர்த்து வந்தால் எதிர்கொள்ள நேரிடும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக அரசாங்கம் வெளிநாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய நேரிடும் என விவசாய அமைச்சர் மஹிந்தா நந்த அழுதமகே தெரிவித்துள்ளார் நாம் தனிப்பட்ட ரீதியில் அவ்வாறான தீர்மானத்தை விரும்பவில்லை என்பதை தெரிவித்துள்ள அமைச்சர் விவசாய அமைச்சில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவ்விடயம் தொடர்பில் தெரிவித்துள்ள விவசாய அமைச்சர் மஹிந்த அழுதமகே விவசாயிகளின் நிலைமையை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் விவசாயிகளின் ஒத்துழைப்பு கிடைக்காவிட்டால் எதிர்கொள்ள நேரிடும் நிலைமையினை நிவர்த்தி செய்வதற்கு மேற்படி தீர்மானத்தை எடுக்கு நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அமைச்சர் அமெரிக்கா சென்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இன்று காலை ஜனாதிபதி அமெரிக்கா சென்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எழுபத்தி ஆறாவது அமர்வு எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க்கில் இடம்பெறவுள்ளது உள்ளது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச எதிர்வரும் உரையாற்ற உள்ளதாகவும் அமர்வின் போது ஜனாதிபதி பல நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையின் பதினான்கு மாவட்டங்களுக்கு இடிமலையுடன் கூடிய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்படி வடக்கு மற்றும் வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாண மாண்டி மற்றும் நூரேலியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்புள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது திடீர் காற்றும் வீசக்கூடும் எனவே பொதுமக்கள் புயல் மற்றும் மின்னலுக்கு எதிராக தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களிடம் அறவிடப்படும் அபராதத்தை ஒரு லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான திருத்தச் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது எதிர்வரும் புதன்கிழமை இந்த திருத்தச் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாக கூட்டுறவு சேவைகள் சந்தைப்படுத்தல் அபிவிருத்தி மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ணு தெரிவித்துள்ளார் நுகர்வோர் அதிகார சபை சட்டம் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட நிலையில் இதுவரையில் எந்தவித திருத்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த நிலையில் எதிர்வரும் புதன்கிழமை அதில் முதல் முறையாக திருத்தம் முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நுகர்வோரை பாதுகாப்பதற்காக வெவ்வேறு கட்டுப்பாட்டு விலைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன எனினும் வர்த்தமானி மூலம் விலைகளை கட்டுப்படுத்துவது நடைமுறை ரீதியாக இடம்பெறுவதில்லை என்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியில் நிலவுகின்றது அது உண்மையன்றும் அதனை ஏற்றுக்கொள்வதாகவும் ராஜாங்க அமைச்சர் லசந்தா அழகியவண்ணு தெரிவித்தார் தெரிவித்துள்ளார் ஆரவிடப்படும் அபராத பணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரையில் உள்ளமே இதற்கான காரணமாகும் இந்த நிலையில் இந்த அபராதத் தொகையை ஒரு லட்சம் ரூபாய் வரையில் அதிகரிக்க திருத்தச் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் லசந்தா அழகியவன் தெரிவித்துள்ளார் சொல்றீங்க கணவன்மார்கள் எங்க போறீங்க